ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபிஎம் பெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தெருக்கில் இருக்க டாக்குங்களுக்கு வர ஸ்கின் டிசீஸை எப்படி க்யூர் பண்ணலான்றதா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா, நிறைய டாக்குங்களுக்கு, அதாவது நிறைய தெருக்கில் இருக்க நாய்களுக்கு மறுவாழ்வுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம தெருவாரங்களில் இருக்கிற நாய்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் டிசீஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த கிளைமேட் கண்டிஷன், சடனாக பனி பெய்யுது, காலையில் வெயில் அடிக்குது. ஸோ இந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு ஒரு சில டாக்ஸுங்க அடாப்ட் ஆகியிருக்காது. ஸோ அதனால் அது மேலே இருக்க ஹேர்ஸ், அதாவது முடிங்கெல்லாம் கொட்டிட்டு சொறி பிடிச்ச தன்மையில் அந்த டாகுங்க சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கலாம். அதுங்க எவ்வளோ அவதிப்படுதுன்றது, அது மேலே வந்து அதன் காலை வச்சு சொரிஞ்சிக்கிறது ஆகட்டும், இல்லை தரையில் பொறுத்து புரல்றது ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய துன்பங்களுக்கு உள்ளாகப்படுது. ஸோ அந்த டாகுங்களும் நம்மளை போல் ஒரு ஜீவன் தான். ஸோ அதுங்களுமே நிம்மதியாக வாழணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக 100% எஃபெக்டிவாக அந்த டாகுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோடைய நிறைய அனிமல் லவர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச ஹெல்ப், அவங்கவுங்க தெருக்கில் இருக்க டாகுங்களுக்கு ஒரு ரெண்டு நாய்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாகுக்கு வச்சாலே அது ஒரு சக்ஸஸ் தான். ஸோ அதுங்களால் மற்ற எந்த டாகுகளுக்கும் பரவாது. ஸோ அந்த டிசீஸ் சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வளவளம் பேசாத மெயின் கான்செப்ட் வந்துடுறேன். இப்போ அந்த மெடிசன் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டேப்லெட்டோட நேம், அதனுடைய ஃபோட்டோவை எல்லாமே சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டேப்லெட்ஸை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது எங்கள் தெருக்கள் சைடில் இருக்கிற லைட்டாக அஃபெக்ட் ஆன, ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆன டாகி எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்றது உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக ஷோ ஆகும் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு போட்டு சொரிஞ்சிக்குதுன்றது. ஸோ நம்ம கொடுக்குற ஒரு சின்ன டேப்லெட்டால் அதுங்களுக்கு மறுவாழ் கிடைக்கணும். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம செய்யலாம், செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேப்லெட்டை சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற டேப்லெட் வந்து நியோமேக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டு. இது வந்து இந்த மாதிரி அனிமல்ஸோட ஸ்கின் டிசீஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு ஃபோட்டோ கிளியராக வீடியோ ரைட் ஹேண்ட் சைடு காட்டுறேன். அது ஏன் நான் நசுக்கிறேன்னா, நம்ம வைக்க போகிறது தெருக்கில் இருக்க நாய்ங்க, அதனால் வந்து நம்ம பிடிச்சி அது வாயில் போட முடியுது. இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில் ஒரு ஒரு டேப்லெட்டையும் நசுக்கி, இந்த மாதிரி ஒரு சின்ன சாதமோ ஏதோ உங்ககிட்ட இருக்கிற சாதத்தில் அதை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த டாகுங்களுக்கு வைக்கும்போது அது இதுங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட்றோம், நம்ம மருந்து கலந்தது அதில் தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேப்லெட் எப்படி கொடுக்கலான்றத நான் மெடிக்கல் ஷாப்பில் கேட்கும்போது, ஒரு 10 kg, அதாவது 10 kg மேலே இருக்க நாய்களுக்கு ஒரு 5 tablets கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு டேப்லெட்டோட ப்ரைஸ் வந்து வெறும் 12 rupees கொடுத்தாங்க. ஸோ அவங்கவுங்க ஏரியாவில் என்ன ரேட்டுன்றதை நீங்கள் கேட்டுட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டேப்லெட்டோட ஃபோட்டோவும் நேமும் நான் முன்னாடியே சொல்லிவிட்டு, அதாவது நியோமேக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டு, ஒரு 10 kg மேலே இருக்க நாய்ங்கன்னா அதுக்காக நம்ம பிடிச்சி அடை போட்டு பார்க்க முடியாது. ஒரு 3 to 4 tablets கொடுக்கலாம். நான் வந்து இந்த அஃபெக்ட் ஆன டாகுக்கு வந்து ஒரு 3 tablets வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நசுக்கி நான் அந்த சாதத்தில் கலந்து கொடுத்தேன். ஏன் சாதம் கம்மியாக வச்சுருக்கேன்னா, நம்ம கொடுக்குற மருந்தோட அளவு கம்மின்றதுனால சாதமும் அந்த அளவுக்கு இருந்தால் அதனுடைய எஃபெக்டிவ், அது யூஸ் பண்ணுற எஃபெக்டிவ் வந்து நல்லாயிருக்குன்றதுக்காக கம்மியாக கொடுத்துருக்கேன். இதை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நிறைய சாதம் வைக்கலாம், உங்களுக்கு உங்ககிட்ட சாதம் இருந்துச்சுன்னா. ஸோ நான் நீங்கள் ஃபஸ்ட்டு மெடிசனை கலக்கும் போது லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் சாதத்தில் கலங்குறது, கொஞ்சமாக இருக்கிற சாதத்தில் கலந்து வச்சிங்கன்னா தான் அந்த மருந்து எஃபெக்டிவாக உள்ளே போயிட்டு செயல்படும். இந்த டாக் வந்து லைட்டாக அஃபெக்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டேப்லெட் மட்டும் வச்சு அந்த பிளாக் கலர் டாக்குக்கும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லா அனிமல்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் இதை முடிஞ்சால் ட்ரை பண்ண சொல்லுங்கள். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணி டாகுங்களுக்கு வைப்பீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறத ஒரு வீடியோ கிளிப் அனுப்புனீங்கன்னா நம்ம சேனல்லையும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.